எல்லாருக்கும் வணக்கம் ஆர்ட் ஃபுல் ரெசிபிஸ் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் அதுவும் வெண்டைக்காயை வச்சு பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் எடுத்து இந்த மாதிரி கிராஸ் செக்ஷனாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்ம கிராஸ் செக்ஷனும் போட்டுக்கலாம் இல்லைனா அதே வெண்டைக்காயை வந்து நீல் வாட்டத்தில் நம்ம அழகாக வெட்டிக்கலாம் அதாவது ஸ்ட்ரைட்டாகவும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ரெண்டு மெத்தடில் நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் இதெல்லாம் சின்ன சின்ன பீசஸாக நமக்கு அழகாக கிடைக்கணும் சரிங்களா ஸோ ஒன்ஸ் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் பவுலில் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டை நம்ம என்ன பண்ணணுன்னா டூ டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ப்ளஸ் உப்பு சேர்த்து நல்லா இதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது அந்த வெண்டைக்காயில் இருக்கிற தண்ணியெல்லாம் இந்த கார்ன்ஃப்ளவர் ஸ்டார்ச் இருக்கு இல்லையா அது வந்து நல்லா எடுத்துக்கும் அடுத்து இதில் என்ன பண்ணுறோன்னா ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா டூ டீஸ்பூன் சில்லி பவுடர் நம்ம வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாய் தூள் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடிஷ்னலாக இதில் வந்து கொரியாண்டர் சீட்ஸ் அதாவது தனியா தூள் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சில பேர் குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணும் போது அதுலேயே தனியா இருக்கும் இல்லையா அதனால அது தேவையில்லை பட் வெறும் ரெட் சில்லி நீங்கள் டூ டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணும்பொழுது தனியா தூளும் நீங்கள் அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் அதுக்குள்ளேயே இந்த இருந்து நிறைய வாட்டர் ரிலீஸ் ஆகி நீங்கள் என்னதான் கான்ஸ்டார் கான்ஸ்டார்ஜ் அதாவது இந்த சோள மாவு போட்டிருந்தாலுமே அந்த வெண்டைக்காய் நல்லா ஈரப்பதத்தை வெளியிடும் அதனால் மாவு ஒன்னோட ஒன்றா நமக்கு பைண்ட் ஆகி மேரிகினேட் ஆன மாதிரி ஆகிடும் கடாயில் இந்த வெண்டைக்காய்களை போடுறதுக்கு முன்னாடி அதாவது கொஞ்சம் எண்ணெய் சூடாகும் இல்லையா மீடியம் ஃப்ளேமுக்கு நமக்கு வரும் பொழுது அந்த வெண்டைக்காயை போடக்கூடிய அந்த பதம் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா லைட்டாக மறுபடியும் அந்த கார்ன்ஃப்ளாரை வச்சு நம்ம திருப்பி கொஞ்சம் அந்த வெண்டக்காய் மேலே போட்டு டஸ்டிங் மாதிரி பண்ணணும் அப்படி பண்ணுறதுனால அதில் இருக்கிற அந்த ஈரப்பதம் அப்படின்றது குறையும் அதே மாதிரியே நமக்கு ஆயில் யூசேஜும் கம்மியாகிடும் எப்போவுமே தண்ணி அதிகமாக இருந்து ஒரு பொருளை நம்ம எண்ணெயில் போடும் பொழுது அந்த பொருள் எண்ணெயை வந்து நல்லா இழுத்துக்கும் நமக்கு எப்போவுமே ட்ரையான பொருட்களை பொறிக்கும் பொழுது எண்ணெய் கம்மியாக யூஸ் ஆகும் ஆகும் ஸோ அதுக்காக நம்ம டஸ்டிங்காக நம்ம திருப்பி கார்ன் கொஞ்சம் அதில் போட்டுட்டு உடனே எடுத்து ஒரு செக்கிங்க்கு ஒரே ஒரு பீஸ் வெண்டைக்கா நம்ம இதில் போட்டு இப்போ பொரிச்சு எடுக்கலாம் சரிங்களா ஸோ பொரித்து எடுக்கும்போது இந்த பதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே இருக்கிற வெண்டைக்கா அப்படியே உள்ளே சம்மர்ஜ் ஆகிடும் அது அப்படியே மேலே வரும் பொழுது தான் நமக்கான அந்த மீடியம் ஃப்ளேம் அந்த பதம் கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி வரும்போது பேலன்ஸ் இருக்கிற நம்ம மேரிக்னேட் பண்ணி வச்சுருக்க அந்த வெண்டைக்காயை எடுத்து இதில் அழகாக வந்து போட்டு நல்லா நம்ம பொரிச்சு எடுத்துடலாம் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் ஸோ ஜெய்பூரி பிண்டின்னு ஒரு ரெசிபி இருக்கு அந்த ரெசிபியில் என்ன பண்ணுவாங்கன்னா பஜ்ஜி மாவு இருக்குல்லையா அதாவது கடலை மாவு கடலை மாவு எடுத்துப்பாங்க அதுக்கப்புறமா சீரகம் தனியா சோம்பு கூடவே பார்த்திங்கன்னா தனியாத்தூள் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் சொன்ன இந்த இன்க்ரீடியன்ஸ் இருக்குது இல்லையா அதாவது மிளகாத்தூள் கரம் மசாலாத்தூள் இதையும் சேர்த்து பிசைஞ்சு இந்த மாதிரி ஆயிலில் போட்டு எடுக்கிறது தான் ஜெய்ப்பூரி பிண்டி ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்க ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணியிருக்கோம் மிளகாத்தூள் கரம் மசாலாத்தூள் உப்பு மட்டும் சேர்த்து இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஹார்ட்ஃபுல் ரெசிபிஸ் சேனலில் வெண்டைக்காய் சிப்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ரெசிபி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இப்போ பேலன்ஸ் இருக்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணினதுனால வெண்டைக்காயில் இருந்த விதைகள் எல்லாம் தனியாக இருக்கும் ஆனால் அதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா கார்ன்ஃப்ளாரோட மிக்ஸ் ஆகி தான் இருக்குது அதை இப்போ பொறிச்சு எடுத்தோம்னா அது கிட்டத்தட்ட வந்து ஒரு மினி பாப்கார்ன் மாதிரி நமக்கு டேஸ்ட்டு கொடுக்குதுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இது நம்ம சாப்பிடும் பொழுது ஸோ நீங்களும் இந்த பொருளை கூட வேஸ்ட் பண்ணாமல் அழகாக பொறிச்சி எடுத்து வெண்டைக்காயோட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ஹெல்தி அண்ட் யமி க்ரன்ச்சி ஸ்நாக்ஸ் நிமிஷத்தில் உங்கள் வீட்டில் ரெடி ஆகிடும் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும் பொழுது இதை டீப் ஃப்ரை பண்ணுங்க ஸோ டீப் ஃப்ரை பண்ணும் பொழுது தான் அந்த சிப்ஸ்கான பதம் வரும் அந்த பச்சை இருக்கிற மாதிரி நம்ம பொறிச்சு எடுத்தோம்னா கொஞ்சம் பஜ்ஜி மாதிரி இருக்கும் கொஞ்சம் நம்ம வேகாத மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த குழக்கொழப்பு இருக்கும் இல்லையா அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஸோ சிப்ஸ் பதத்துக்கு வேணும்னா நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணியே ஆகணும் ரொம்ப க்ரன்ச்சியான ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் நமக்கு ரெடி ஸோ இந்த வெண்டைக்காய் சிப்ஸ் அதாவது லேடிஸ் ஃபிங்கர் சிப்ஸை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஃபஸ்ட்டு லைக் போடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து இன்னும் சூப்பர் டூப்பரான சமையல் ரெசிபிஸோடு உங்களை சந்திக்கிறோம் அதுவரை டாட்டா அண்ட் பாய் பை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க